நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கரெக்டாக இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் மோடி இந்தியாவுடைய மூணாவது பிரதமராக பார்த்தோன்னா கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணி பிரதமர் ஆகிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மோடி செய்ய வேண்டியது என்ன, மோடியினுடைய திட்டங்கள் அப்படின்றது என்னவாக இருக்குது, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 வருஷத்தில் மோடி அலை அப்படின்றது இருந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மோடி அலையை வந்துட்டு மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத மோடிக்கு உணர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு டீ பார்ட்டி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு அமைச்சர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் வந்துட்டு அமைச்சர்களாக வந்துட்டு பதவி எடுத்துக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுக்குறாரு. ஒட்டு மொத்தமாக 68 ஒரு 72 எம்பிக்கள் பார்த்தோன்னா அமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கூட்டணி கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் முக்கியமான அமைச்சர் பதவிகள் அப்படின்றதெல்லாம் தரப்போகிறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைவருடைய முகத்திலையும் கூட்டணி கட்சி தலைவருடைய முகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது இல்லை அப்படின்னே சொல்லலாம். தோத்த இந்தியா கூட்டணி கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் கூட பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்ச என்டிஏ கூட்டணி கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வலுவான கட்சியாக மக்கள் வந்துட்டு நம்மளை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க, ஸோ அடுத்த எலெக்ஷன் நமக்கான அலை அப்படின்றது இன்னும் அதிகமாக வீசும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்காங்க. பட் இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 400 சீட் அப்படின்னு சொல்லி தனிப்பெரும்பான்மைக்கான இடம் கூட பிடிக்க முடியல அப்படின்னா மக்கள் நம்மளை வெறுத்திருக்காங்க அப்படின்றத உணர ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ நம்மளுடைய அலை அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைவருடைய முகத்தில் ஒரு இறுக்கம் அப்படின்றது காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஆட்சி கட்டில் அப்படின்றது பறிபோக்கலாம், நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி இல்லை இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டணி அப்படின்றத மாற்றலாம். ஸோ இந்த 5 வருஷம் எப்படி ஆட்சி பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் இருக்கு இல்லையா, அது அவங்க மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மோடி 3.0 வெர்ஷனுடைய முன்னாள் நோக்கங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சீதாவுக்கு கோயில் கட்டுவோம், நாங்கள் வந்துட்டு ராமர் இருக்கார் இல்லையா, ராமருக்கு எப்படி கோயில் கட்டுமோ அதே மாதிரி சீதாவுக்கு கோயில் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ராமருக்கு கோயில் கட்டின அந்த பைசாபாத் தொகுதி இருக்கு இல்லையா, அதிலேயே பாஜக தோத்திருக்கிறது அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த சாதி மத அரசியல் அப்படின்றத ரொம்ப காலத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் புல்டோசர்ஸ் இருக்கு இல்லையா, புல்டோசர்ஸ் எடுத்துகிட்டு போய் வீடுகள் இடிக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக மனுஷனாக ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒருத்தனாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி உணர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே பாஜக தோல்வி முகம் அப்படின்றத பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் உத்தரப்பிரதேசம் தான் நம்மளுடைய பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த பாஜகனுடைய கனவு அப்படின்றத அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஸோ இனிமேலும் நம்ம வந்துட்டு இந்து மத அரசியல் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் இதை விட மோசமாக நம்மளை பாதிக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாஜக தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் பாஜக இதை விட அதிகமான சர்க்கிள் அப்படின்றத சந்திப்பாங்க. மோடி 4.0 அப்படின்ற வருஷன் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மோடி 3.0 இந்த வருஷனே பார்த்தோம் அப்படின்னா பல கட்ட போராட்டம் நிதிஷ்குமார் கூடையாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு கூடையாக இருந்தாலும் சரி பல கட்ட பேச்சுவார்த்தை பல சமாதானங்கள் 10 வருஷத்தில் பண்ணாத பல சாக்ரிஃபைஸை பார்த்தோம் அப்படின்னா பாஜக பண்ணி தான் ஆட்சி அப்படின்றத பிடிக்கிறாங்க. இவங்க எது கேட்டாலுமே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல பாஜக இப்ப இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேல் இந்து மத அரசியல் அப்படின்றது வந்துட்டு உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது, வடக்கு தெற்குன்னு கிடையாது, இந்தியாவுக்குள்ள எங்க பேசினாலுமே நமக்கான ஆதரவலை அப்படின்றது இருக்காது அப்படின்றத பாஜக மோடி 3.0 வெர்ஷன்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த விவசாயிகள் பிரச்சனை இருக்கு இல்லையா, விவசாயிகள் வந்துட்டு டெல்லியில பேரணி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா மாச கணக்கா போராடினப்பையும் பிரதமராக இருந்துட்டு அதுக்கு செவி கூட சாய்க்காமல் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி கூட கேட்காம விவசாயிகள்கிட்ட வந்துட்டு பேசாமல் கூட இருந்தார். இதனால் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் இருக்கு இல்லையா அந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து பாஜகவுக்கு சரியான பதிலடி அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை விவசாயிகள் சைட்லேயா இருந்தாலும் சரி இல்லை ஒரு குரூப் ஆஃப் அசோசியேஷன் சைட்லேயா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை அப்படின்றது முன்வைக்கப்படுது அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு நம்ம கேட்கணும். இந்த சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்துட்டு அதை அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க அதை வந்துட்டு திருப்பிலாம் வாங்க முடியாது நான் சொன்னது அப்படின்ற மாதிரி இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்படி இருக்கக்கூடாது, அந்த சர்வாதிகாரம் அந்த டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆட்சி அப்படின்றது பண்ணால் அடுத்த டைம் கண்டிப்பாக இதை விட பெரிய அடி அப்படின்றது பாஜகவுக்கு விழுகும். மோடி 3.0 வெர்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய முடிவு அப்படின்றதும் கட்டப்படும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது தான் மோடிக்கு எதிரான அலையாக திரும்பி இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு மாபெரும் ஆதரவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வலுவான எதிர்கட்சியாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஒரு ஆட்சி இருந்த 10 வருஷத்துக்கு கழிச்சு தன்னை மீட்டெடுத்திருக்காங்க. சமாஜ்வாதியும்
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் ரொம்ப பெரிய எழுச்சி அப்படின்றது அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல்ல இந்த மத அரசியல் அப்படின்றத அவங்க குறைச்சே ஆகணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுக்கு அவங்க சொல்லியே ஆகணும், பதில் சொல்லியே ஆகணும், அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத அவங்க செஞ்சு கொடுத்தே ஆகணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம கோயில் கட்டிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியும். நம்ம வந்துட்டு மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை முன்னாடியே ஒரு பாயிண்டாக சொல்லியிருந்தாலும் கூட, பட் நம்ம வந்துட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றத உருவாக்காம இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றத செய்யாம நம்ம சீதாக்கா இருந்தாலும் சரி இல்லை அனுமனுக்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அடுத்தடுத்து கோயில்கள் கட்டிட்டா போதும் மக்களுடைய ஓட்டு வந்து நமக்கு விழுந்துடும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மென்டாலிட்டி அப்படின்றதையும் பாஜக மாத்தியே ஆகணும். ஏன்னா அதுக்கான பரிசாக தான் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா உள்கட்டமைப்பு அப்படின்றத வலுப்படுத்தி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எந்தெந்த இடத்துல அதிகப்படுத்தணும் அப்படின்றத பார்த்து பண்ணியாகணும். இதுக்கப்புறமா எதிர்கட்சியினுடைய வரிசை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு. மோடியினுடைய குடைச்சல் இருக்கு இல்லையா, மோடியினுடைய குடைச்சல் அப்படின்றத எதிர்கட்சிகள் 10 வருஷமா பார்த்துட்டாங்க. ஸோ எதிர்கட்சியுடைய குடைச்சல் அப்படின்றத மோடி இனி அடுத்த 5 வருஷத்துக்கு பார்ப்பாரு. வலுவான எதிர்கட்சி அப்படின்றது இருக்கிறதுனால பழைய 10 வருஷம் மாதிரி அவரால் எந்த ஒரு விஷயத்தையுமே அக்னிபா திட்டமாக இருந்தாலும் சரி சிஏஏ திட்டமாக இருந்தாலும் சரி இல்லை நீட் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் நான் தான் அப்படின்ற மனப்பான்மையோட பண்ண முடியாது. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெரிய பேக்ஃபயர் ஆகக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பேசப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் மத்தியில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத எடுத்துட்டு இதில் நம்ம பண்ண தப்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாடம் படிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்தாரு அப்படின்னா அவருக்கான இந்த 5 வருஷங்கள் அப்படின்றது சாதகமானதாக இருக்கும். இல்லை நான் மறுபடியும் பழைய விஷயங்களை தான் பண்ணுவேன், இந்த பக்கத்தில் ஒன்று சந்திரபாபு நாயுடு கட்சியை உடப்பேன் இல்லைன்னா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா அவர் கட்சியை உடச்சு 30 MP எடுத்து நான் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பழைய 10 வருஷத்தை தான் ரிப்பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு அடுத்த 5வது வருஷம் மோடியை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம் இல்லையா 72 MPக்கள் வரைக்குமே அமைச்சராக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சரவையிலுமே பார்த்தோம்னா பல முக்கிய தொகுதிகள் அப்படின்றத பல கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கேட்டிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேவா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடா இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி பலருமே கேட்டாலும் கூட அமைச்சரவையில் முக்கியமான பதவிகள் அப்படின்றத பாஜக தான் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நிதித்துறையாக இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு துறையாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி பல அமைச்சரவை முக்கியமான அமைச்சரவை பதவி அப்படின்றது பாஜக கைவசத்தில் தான் இருக்கு. ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா போட்டியிட்ட அமைச்சர்கள் தோற்றதுனால பல புதிய முகங்களுக்கு வந்துட்டு புதிய வாய்ப்புகள் அப்படின்றது அமைச்சராகிறதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயே குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, கேரளாவில் ஜெயிச்ச சுரேஷ் கோபியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பதவி ஏற்கக்கூடிய 30 அமைச்சர்களோட அவங்க பதவி ஏற்கல அப்படின்னாலும் அடுத்தடுத்து அந்த அமைச்சரவை அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு 30 பேர் பதவி ஏற்கிறாங்க இல்லையா அதில் பழைய அமைச்சர்களாக நீடிச்சா 10 அமைச்சர்கள் வந்துட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜ்நாத் சிங் அர்ஜுன் ராம் பியூஷ் கோயல் இந்த மாதிரி 10 அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குமாரசாமி இருக்கார் இல்லையா, கர்நாடக முதலமைச்சராக இருக்கக்கூடிய குமாரசாமிக்கும் வந்துட்டு அமைச்சரவைக்குள்ள ஒரு பதவி முக்கியமான பதவி தரப்போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு இல்லையா அதில் ஒரு இளம் வேட்பாளருக்கு வந்துட்டு வின் பண்ண வேட்பாளருக்கு அமைச்சரவை பதவி அப்படின்றது தரப்படுது. இந்த மாதிரி பல முக்கியமான துறைகள் அப்படின்றத அவங்க கேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் அப்படின்றத பாஜக பண்ணியிருக்காங்க. இதனால தான் பார்த்தோம்னா பாஜக மறுபடியும் அந்த தனி பலம் அப்படின்றது இருக்கு இல்லையா என்னதான் நம்ம கூட்டணி கட்சி அப்படின்றதெல்லாம் முன்னாடி இருந்திருந்தாலும் கூட பாஜக இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்றத நடத்தினது கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கூட்டணி ஆட்சி அப்படின்றது இருக்கு இல்லையா அது எப்பயுமே தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க கத்தி மாதிரி தான் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 5 வருஷம் அடுத்த 5 வருஷத்தில் மோடி என்ன பண்ண போறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா அவருடைய திட்டங்கள்லாம் என்னவா இருக்க போகுது அதை அடுத்து இந்தியாவை அவர் எதை நோக்கி முன்னேற்ற போறாரு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அவர் வச்சிருக்கக்கூடிய அடுத்த 5 வருஷத்துக்கான திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அது ரொம்ப பெரிய டாபிக் அப்படின்றதுனால அதை பற்றி பேசுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், நிறைய எதிர்ப்புகள் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான இஷ்யூஸ் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமராக 3வது டைமாக வந்துட்டு மோடி இருக்கார் இல்லையா அவர் பதவி ஏற்கிறாரு அப்படின்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவருக்கு ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றத என்னுடைய சைட்ஸ்லேருந்து சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் சார்பாகவும் வந்துட்டு சொல்லிக்கிறோம். நம்ம அவர் தப்பு பண்ணார் அப்படின்னா அதற்கான விமர்சனங்கள் அப்படின்றத வைக்க போகிறோம், அவர் கண்டுக்கலை அப்படின்னா அதுக்கான கேள்விகள் அப்படின்றத கேட்க போகிறோம். பட் என்ன இருந்தாலும் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு அப்படின்றது இருக்கு இல்லையா அது கூட்டணியாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி வெற்றி இந்தியாவுடைய பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து பதவியேற்க போற பிரதமருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.